ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக்னிக்கல் தமிழ். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை கைஸ், ஏபிஎன் செட்டிங் தான், அதுவும் வோடஃபோனுக்கு இது வரைக்கும் நம்ம போடுறதே கிடையாது, புதுசாக போடுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று போட்ட வீடியோஸ்க்கு சுத்தமாக வியூஸ் போகல கைஸ், 10 பேரோ 17 பேரோ தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவும் போயிட்டு பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, 48.7% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும், அதை தொட்ட ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான வீடியோ வந்து ஒரு ஏபிஎன் செட்டிங் தான் கைஸ். அந்த ஏபிஎன் செட்டிங் வந்து வோடஃபோனுக்கு தான். என்னோடய மொபைல் நான் யூஸ் பண்ணுற நெட்ஒர்க் ஜியோ. ஸோ வந்து ஜியோவில் வந்து நான் அதை வந்து நான் ரன் பண்ணி காட்ட முடியாது, வோடஃபோனுடைய நெட்ஒர்க்கை ரன் பண்ணி காட்ட முடியாது. ஸோ அதனால் நான் நெட்ஒர்க் ஆன் பண்ணல, டைரெக்டாக நான் ஏபிஎனில் போயிட்டு அதை எப்படி எப்படி டைப் பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், நீங்களே அதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். 98.8% கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அந்த 2% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், என்ன ப்ராப்ளம்ங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டைம் போடும்போது அந்த ப்ராப்ளமே எப்படி, அந்த இஷ்யூவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவையும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடுங்கிறதையும் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். வாங்க நம்ம ஏபிஎன் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போது வந்து அந்த ஏபிஎனை வந்து நீங்கள் கரெக்டாக போடணும், கேப்ஸ்மால் கரெக்டாக போடணும். ஃபஸ்ட்டு நம்ம நேம் வந்து வோடஃபோன் 4G டைப் பண்ணிக்கோங்க. 4G யூஸராக இருந்தாலும் சரி, 3G யூஸராக இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா ரெண்டுக்குமே இது ஒர்க் ஆகும் தான். நீங்கள் 3G யூஸராக இருந்தால் வோடஃபோன் 3G போட்டுக்கோங்க, வோடஃபோன் 4G யூஸராக இருந்தால் வோடஃபோன் 4G போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வோடஃபோன் 4G போட்டுட்டு ஏபிஎன் போர்ட்டல், ஏபிஎன் வந்து போர்ட்டல் எம்எம்எஸ் POORTAL போர்ட்டல் எம்எம்எஸ் அதில் இதில் வந்து எல்லாமே ஸ்மால். நெக்ஸ்ட்டு வந்து யூசர் நேம் வந்து speed.turbo, ஸ்பீடு எஸ் கேபிட்டல் டி டர்போ டி கேபிட்டல். நான் ஸ்பீடு எஸ்ஸு வந்து கேபிட்டல் போடாமல் விட்டுட்டேன், மாற்றிடலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அத்தன்டிகேஷன் டைப், ஓ சர்வரா, சர்வர் வந்து www.google.com. நெக்ஸ்ட் அத்தன்டிகேஷன் டைப், அத்தன்டிகேஷன் டைப் என்னென்னா பேப்புன்னு நினைக்கிறேன், அத்தன்டிகேஷன் டைப் பேப் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஏபிஎன் டைப் பாருங்கள், டிஃபால்ட் .csupl, சாரி கைஸ் கொஞ்சம் ரோல் ஆகுது, டிஃபால்ட் defaultul, டிஃபால்ட் .csupl. நெக்ஸ்ட் வந்து அத்தன்டிகேஷன் டைப் வந்து பேப், ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் வந்து IPv4/IPv6, ஏபிஎன் ப்ரோட்டோக்காலும் அதே தான். நெக்ஸ்ட்டு பெரியர் தான், எப்பயுமே சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம், LTE, HSPAP, HSPA, HSDPA, GRPS, GPRS, சாரி சின்ன மிஸ்டேக், இதெல்லாம் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் மொபைலில் எல்லா ஆப்ஷனும் இந்த 5 ஆப்ஷனை செலக்ட் பண்ண முடியலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைலில் அன்ஸ்பெசிஃபைடாக அன்செலக்ட் பண்ணிட்டு LTE மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு மோர் பட்டன் கொடுத்து சேவ் பண்ணிட்டு நீங்கள் அதை ப்ளே பண்ணலாம், சாரி ப்ளே பண்ணக்கூடாது, அதை டேர்ன் ஆன் பண்ணணும். டேர்ன் ஆன் பண்ணிடுங்க, டேர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலை, அன்செலக்ட் ஆகுது அப்படின்னா உங்களுடைய ஏபிஎன், நம்ம வீடியோ திரும்பவும் பார்த்துட்டு வந்து நம்ம உங்களுடைய ஏபிஎனை பர்ஃபெக்டாக உங்களுடைய ஏபிஎனை செலக்ட் பண்ணுங்கள், கரெக்டாக வந்து உங்களுடைய அந்த கேப்ஸ்மால் போடுங்க. அப்படி போட்டிங்க இன்னுமே ஒர்க் ஆகுது, செலக்ட் ஆகுது, ஆனால் வந்து ஸ்பீட் கூடலை அப்படின்னா கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய மொபைல் செட்டிங் வந்து அந்த மாதிரி உங்கள் மொபைல் வந்து இது இருக்கும், அந்த உங்கள் மொபைலோட கெப்பாசிட்டி அதை பொறுத்த மாதிரி தான் இதுவும். ஸோ வந்து ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரீபூட் தான் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து 75 MBPS மேலே கிடைக்கும், இது வந்து அஷூரன்ஸ் கேரண்டீடு. நான் இந்த ஏபிஎன் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ கீழே வந்து கமெண்ட்டில் கழுவி ஊற்றுங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் ஒர்க் ஆகுதுன்னு நினச்சி நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா கைஸ், ஸோ கைஸ் இன்றைக்கான வீடியோ இதோட முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன வீடியோ போடலாங்கிறதையும் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும், என்ன மாதிரி வீடியோஸ்லாம் இன்றைக்கி கொண்டு வரலாம், இதே மாதிரி ஏபிஎன் செட்டிங்ஸ் இன்னும் நிறையா கண்டுபிடிக்கட்டுமா, அப்படி இல்லை மொபைல் அப்டேட்ஸா, இல்லை டெவலப்பர் ஆப்ஷனில் செட்டிங்ஸ் எனக்கு கொஞ்சம் தெரியும், எனக்கு தெரிஞ்சது தான் கைஸ் என்னால் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், அதை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை வச்சு தான் அந்த கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கமெண்ட்டை வச்சு தான் நான் வந்து அடுத்த வீடியோ எப்படி கொண்டு வரலாம்,
எதா அப்டேட்ஸு, வாட்ஸ்அப் ட்ரிக்ஸு, இன்ஸ்டாகிராம் ட்ரிக்ஸு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு கொண்டு எடுத்துகிட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும், நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் க்ரியேட் ஆகும், அந்த பெல் ஐக்கானை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் தொட்டுருங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் ஒன்றணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இந்த நீங்கள் வோடஃபோன் யூசர் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன யூசர், என்ன மொபைல் நெட்ஒர்க் யூசர் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மொபைல் நெட்ஒர்க்கும் நான் கண்டிப்பாக ஒரு ஏபிஎனோட கண்டிப்பாக வரேன். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வோடஃபோன் யூசர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுறாங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அண்டில் தென் டாடா பை பை ஃபேமிலி டெக்னிக்கல் தமிழ் அண்ட் டாடா பை பை கைஸ்.